ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அஸ்வின் அண்ட் சிவாங்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தான் அகைன். ஓகே, ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு க்யூட்டான பிக்சரை நம்ம சிவாங்கி தான் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய இன்ஸ்டாவில் வந்து இன்ஸ்டா ஸ்டோரியில் வந்துட்டு போஸ்ட் பண்ணி விட்டுருந்தாங்க. ஸோ கொஞ்சம் எமோஷ்னலாக தெரியுது அந்த பிக்சரை பார்க்கும்போது நமக்கே. ஸோ நம்ம சிவாங்கி ரொம்பவே சேடாக இருக்கிறாங்க. ஸோ நம்ம அஸ்வின் பார்த்தீங்க அப்படின்னா சிவாங்கிக்கு ஏதோ ஆறுதல் சொல்கிற வகையில் இருக்கும்போது எடுத்த ஒரு ஃபோட்டோ மாதிரியே நமக்கு தெரியுது. ஓகே, ஸோ இந்த நம்ம சிவாங்கி கேஷுவலாக இந்த ஃபோட்டோ வந்துட்டு அவங்களோட இன்ஸ்டா ஸ்டோரியில் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை நம்ம அஸ்வின் வந்துட்டு ரீபோஸ்ட் பண்ணி அவர் என்ன கேப்ஷன் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா, த லாஸ்ட் பிக்சர் ஃப்ரம் த செட்ஸ் ஆஃப் சிடபிள்யூசி அப்படின்னு சொல்லி போட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுற மாதிரியான ஒரு இமோஜி வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஆக்சுவலாக நம்முடைய அஸ்வின் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரொம்பவே ஓப்பன் ஹார்ட்டடாக ஐ மீன் அந்த மாதிரியாக சேஞ்ச் ஆகிட்டார் அப்படிங்கிற மாதிரியாக தான் நமக்கு தெரியுது. முன்னாடி எல்லா இன்டர்வியூஸு அந்த மாதிரி எந்த ஒரு இடத்துல பேசினாலுமே நம்ம சிவாங்கி பற்றி எதுவுமே பேச மாட்டார் அதிகமாக. யாராச்சும் சிவாங்கி பற்றி கேட்டால் கூட ரொம்ப க்யூட் அந்த மாதிரியாக சும்மா ஒரு வரியிலே சொல்லி முடிச்சிருவார், அதுக்கு மேலே எதுவுமே பேசவே மாட்டார். பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா குக் வித் கோமாளி ஷோவும் முடிய போகுது. நம்ம சிவாங்கி தான் இப்போ பார்க்க கொஞ்சம் சைலண்ட்டாக தெரியுறாங்க. பட் நம்ம அஸ்வின் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே அவர் மனசில் உள்ளது எல்லாமே வந்துட்டு இப்போ தான் வெளியே வர்ற மாதிரியே நமக்கு தெரியுது. ஸோ இந்த பிக்சர் அவர் போஸ்ட் பண்ணி ஸோ சிடபிள்யூசியோட லாஸ்ட் பிக்சர் அப்படிங்கிற மாதிரியாக ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப எமோஷ்னலாக இந்த ஒரு போஸ்ட் வந்துட்டு அவருடைய ஸ்டோரியில் ஷேர் பண்ணி விட்டுருக்கிறாரு. ஸோ நமக்கே அவங்களோட சேர்ந்து நமக்குமே ரொம்பவே ஃபீல் ஆகுது. ஸோ நம்ம சிவாங்கி மூஞ்சை நம்மளால் பார்க்கவே முடியல, அந்த அளவுக்கு ரொம்ப கவலையில் இருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம சிவாங்கி வந்துட்டு அஸ்வினை எந்த அளவுக்கு மிஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது இந்த ஒரு பிக்சர்லேயே நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ கண்டிப்பாக அஸ்வினும் சிவாங்கி அளவுக்கு ரொம்பவே மிஸ் பண்ணுவார் சிவாங்கி. ஏன் நம்மளுடைய அஷாங்கி ஃபேன்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு க்யூட்டான காம்போவை அகைன் திரையில் பார்க்க முடியுமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஏக்கத்தில் தான் வந்துட்டு இருந்துட்டு வராங்க. ஸோ கண்டிப்பாக இப்போ ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுடைய அஸ்வினி இந்த மாதிரியாக இப்போ ஓப்பன் ஹார்ட்டடாக நிறைய விஷயங்களை ரொம்பவே ஓப்பனாக ஷேர் பண்ணும்போது அதை பார்க்கும்போது கண்டிப்பாக அஷாங்கி ஃபேன்ஸ் ரொம்ப ஹாப்பி அப்படின்னு சொல்லி ஆகணும். ஸோ இதுக்கு முன்னாடி சிவாங்கி பற்றி ஒரு வரி கூட சொல்ல முடியாத அஸ்வினால் இன்றைக்கி அவருடைய ஸ்டோரியாக இருக்கட்டும் போஸ்டாக இருக்கட்டும் எல்லாமே நம்ம சிவாங்கி ரிலேட்டடாக தான் வருது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த ஒரு மொமெண்ட்டை பார்க்கும்போது. ஸோ இந்த ஒரு க்யூட்டான மொமெண்ட் பற்றினா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்லையும் கூட ஷேர் பண்ணுங்கள்.